முதல்ல இந்த ஹிந்தி வேணாம் போடா அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து என்ன என்ன வலியுறுத்து நினைக்கிறீங்க அண்ட் அதோட இம்பார்ட்டன்ஸ் எது நினைக்கிறீங்களா? எதிர்வினை தானே. இப்போ யாராவது வந்து பிரெஞ்சு வேணாம் போடா, ஜெர்மன் வேண்டாம் போடா அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? என்ன கிடையாது. அல்லது மலையாளம் வேண்டாம், கன்னடம் வேண்டாம், தெலுங்கு வேண்டாம் போடா, நான் அதை கற்றுக்க மாட்டேன் அப்படின்னு யாரெல்லாம் சொல்லலை. அப்படி அப்போ ஹிந்தி வேண்டாம் போடா அப்படின்னு சொல்கிறதுக்கு பின்னால் அந்த வார்த்தைகள் அதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் விட்டுருங்க. இது என்னென்னா ஒரு எதிர்வினை. இந்த எதிர்வினை எதிலிருந்து வருது அப்படின்னு சொன்னால், தொடர்ச்சியாக மத்திய அரசாங்கம் இந்த இந்தியை இந்தி பேசாத மக்கள் மீது திணிப்பதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கையிலிருந்து வருது. நம்முடைய அரசமைப்பு சட்டம் இது மாநிலங்களின் ஒன்றியம்தான் சொல்லுது. இந்தியாவை வரையறுக்கிற போது இது மாநிலங்களின் ஒன்றியம், இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று சொல்லுது. இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்பது இந்த ஃபெடரல் செக்டர் என்று வருகிற போது, நீங்கள் கூட்டாட்சி தத்துவம் என்று வருகிற போது, ஒரு மொழி அதிக மக்களால் பேசப்படுகிறதா அல்லது தொன்மை வாய்ந்ததா, அதற்கு இலக்கிய பாரம்பரியம் இருக்கிறதா, செவ்வியல் மொழியா, இது எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு 10 பேர் பேசுகிற மொழியாக இருந்தாலும் சரி அதற்கும் ஒரு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்பதிலிருந்து தான் இது வருது. அப்போ இதை ஒவ்வொரு முறையும் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து அதை திணிப்பதற்கான முயற்சி வருகிற போது இயல்பாகவே அதன் மீது ஒரு கோபம் வருகிறது. திணிக்கப்படுகிற எதன் மீதும் கோபமும் வெறுப்பும் வருவது இயல்பானது. அது அதனுடைய விளைவுதான் இது என்று நான் பார்க்கிறேன். கனராஜ் சார், இப்போ வந்து மூன்று மொழி கொள்கையை பற்றி பேசும்போது இப்போ தமிழ்நாடு இப்போ ரெசிஸ்ட் பண்ணுது, இல்லை வேணாம் மூணு மொழி வேணாம் அப்படின்னு. பட் இப்போ நீங்கள் இப்போ வந்து பாஜக தரப்புலதோ மற்றவங்களோ சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு ரெசிஸ்ட் பண்ணுது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி இப்போ கேரளா எடுத்துகிட்டு அங்கே அங்கே 3 லாங்குவேஜ் பாலிசி இருக்குது, வேறு வேறு ஸ்டேட்ஸில் இருக்குது, அப்போது அங்கெல்லாம் எதிர்க்காம தமிழ்நாடு வந்தப்போ மட்டும் எதிர்க்கிறீங்க அப்படின்னா உங்களோட நோக்கம் என்னன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கல்ல. நான் இப்போவும் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இந்தி கற்க வேண்டாம் என்பதல்ல பிரச்சனை, நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். நீங்கள் எந்த ஒரு அதே போல் நீங்கள் வந்து நார்த் இந்தியாவில் இருக்கிற மக்கள் கட்டாயம் தமிழை அல்லது தென்னிந்திய மொழிகளை அவங்க பேசி படித்து அப்படி இருக்கணும்னு நான் சொல்ல. மொழி என்பது அந்த தாய்மொழி என்பது ரொம்ப முக்கியம். அது கலாச்சாரத்தை பண்பாட்டை ஒரு தலைமுறையிலிருந்து மற்ற தலைமுறைக்கு எடுத்து போகுது, அது அவசியம். மற்றபடி 3 மொழியோ 4 மொழியோ 7 மொழியோ கற்றுக்கொள்வது என்பது அவரவர் விருப்பம் சார்ந்தது. ஆனால் நீங்கள் அரசியல் நிர்ணய சபையில் எம்பி துளைகர் என்பவர் இந்தி தெரியாதவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடாது, நீங்கள் வேறு பாகிஸ்தானுக்கு போயிருங்கன்னு பேசினார். நண்பர் நாராயணனுடைய அந்த அவங்க குறிஜின்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் அவங்க அப்படி சொல்கிறது இல்லை. ஆர்எஸ்எஸில் இருக்கக்கூடிய கோல்வால்கரை மட்டும்தான் சொல்லுவாங்க. கோல்வால்கர் தெளிவாக சொல்லிட்டார், இட் இஸ் எ யூனிடரி ஸ்டேட், அதை ஒற்றை ஆட்சி முறைதான் இந்தியாவுக்கு சிறந்தது. இப்போ தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக வேறு சில மாநிலங்களில் நம்ம நீண்ட காலமாக போராடிட்டு இருக்க விஷயம் என்ன, கவர்னர் வந்து மேலிருந்து நியமிக்கப்படக்கூடாது என்பதற்கான போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அவங்கள பொறுத்தல கவர்னர் மட்டும் இருப்பார், ஆட்சி இருக்காது என்பது. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து எல்லா மொழிகளையும் முதல்ல மதிக்க கற்றுக்கிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை வராது. நான் என்ன கேட்குறேன், இஏஏ மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு டிராஃப்டை நீங்கள் விவாதத்திற்கு என்று வைக்கிற போது நான் இந்தியில் மட்டும்தான் வைப்பேன். நீங்கள் கோர்ட்டில் போய் என்ன சொல்கிறீங்க, உங்களுடைய இன்னபிலிட்டி சம்மந்தமாலாம் சொல்லலை, இதர மொழிகளில் வைக்க முடியாது என்று பேசுகிறீர்கள். அதில் தான் எனக்கு கோபம் வருது. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இந்தியை திணிப்பதற்காக இன்னொரு பகுதியில் இருந்து நீங்கள் சொல்லும்போது அதை வந்து நெருக்கடி கொடுக்கும்போது தான் இந்த எதிர்ப்பு என்பது வருது. நீங்கள் 3 லாங்குவேஜ் சிஸ்டமை இங்கே மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாங்க. இப்போ தமிழக சீஃப் மினிஸ்டர் கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர் கூட இருமொழி கொள்கை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மற்ற ஸ்டேட்ஸ்லலாம் 3 லாங்குவேஜ் இருக்குது, இன்க்ளூடிங் நீங்கள் ஆட்சி பண்ணுற கேரளா முதற்கொண்டு. அங்கெல்லாம் என்ன கெட்டு போச்சு, இங்கே ஹிந்தி வந்தால் என்ன கெட்டு போயிடும், 3 லாங்குவேஜ் வந்தால் என்ன கெட்டு போயிடும்? ஒரு மாநிலம் 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை அடாப்ட் பண்ணுறது அல்லது ஹிந்தி மட்டுமே எங்களுக்கு இருந்துட்டு போட்டோம்னு சொல்கிறது அவங்களுடைய உரிமை. நீங்கள் அவங்க அவங்களுடைய உரிமையை எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க, நான் என்னுடைய உரிமையை எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஒன்று. ரெண்டாவது, நான் உங்ககிட்ட கேட்குற அடுத்த கேள்வி, நீங்கள் கேட்டீங்கல்ல கட்டபொம்மன்ட்ட கேட்பார், எல்லாரும் வரி கொடுக்குறாங்க நீ ஏன் கொடுக்க மாட்டேன்ற அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு இவர் சொல்லுவார், எல்லாரும் கொடுத்த பிறகு நாம் மட்டும் கொடுக்கலைன்னா கெட்டு போகுமான்னு கேட்பாங்க. நீங்கள் கேட்டதுக்கு நான் என்ன கேட்குறேன், எல்லாரும் அடாப்ட் பண்ணிட்டாங்க அதனால என்ன கட்டுப்போச்சுன்னு கேட்குறீங்க. தமிழ்நாடு இதை ஏற்றுக்கொள்ளாததால் தமிழ்நாடு என்ன கெட்டு போச்சு, அதுக்கு நீங்க பதில் சொல்லணும்ல. ஒண்ணு,
ரெண்டாவது உங்களுடைய நோக்கம் குறித்தான பிரச்சனையில நான் சொன்னேன், அவர் கோல்வால்கர் வந்து வெறுமனே இந்தியோட நிப்பாட்டல. அவர் என்ன சொன்னார்னா, இடைக்காலத்தில் இந்தி, இறுதியாக சமஸ்கிருதம் என்று மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். நம்பர் ஒன்னு, உங்களுக்கு நீங்க இந்த பயஸ் இல்லைன்னா, ஒரு மத்திய அரசினுடைய நிர்வாகத்துல இருக்கிற ஒரு நபர் அவர் ஆங்கிலம் தெரியாம இருப்பாரா? அவரைத்தான் நீங்க பேச சொல்லுவீங்களா? ஆயுஷ் மினிஸ்ட்ரி நீங்க வந்து ஒரு விஷயத்துக்காக எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுக்க வரீங்க, ட்ரைனிங் கொடுக்கறது உங்க நோக்கமா, ஹிந்திய திணிக்கிறது உங்க நோக்கமா? நான் என்ன சொல்றேன், ஆயுஷனுடைய செக்ரட்டரிக்கு ஆங்கிலம் தெரியாதா? நீங்க அபிஷியல் லாங்குவேஜ் சொல்லிட்ட போது இவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கிற ஒரு நபர் அதை தெரியாம இருந்திருப்பாரா என்கிற கேள்வி வருது இல்ல, அதன் மீது உங்க ரியாக்ஷன் கணவர் சார். அவங்க சொல்ற தார்மீக கேள்விக்கு தான் பாக்கலையே நீங்க. ஏன்னா பிரைவேட் ஸ்கூல்ல ஆப்ஷன் இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல அந்த ஆப்ஷனே இல்ல. அந்த ஆப்ஷனை கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்குங்க? அந்த ஒரு தார்மீக கேள்வி இருக்கதா நினைக்கிறீங்க நீங்க? திரு ப. சிதம்பரம் அவர்கள் மீது ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடந்தது, ஃபேர் குரோத்துன்னு நினைக்கிறேன். அதில் அவரோட அட்வொகேட் வந்து திரு அருண்ஜேட்லி. இவங்க ஊர் ஃபுல்லாக வந்து ஊழல்னு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அருண்ஜேட்லி உச்ச நீதிமன்றத்தில் ப. சிதம்பரம் தப்பு பண்ணலைன்னு வாதாடிக்கிட்டு இருந்தார். அப்போ இவங்கக்கிட்ட கேட்கும்போது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, சி அது வந்து ஒரு தொழில் தர்மம், தன்னிடம் ஒரு ஒருத்தர் என்ன வழக்கை விசாரிக்கணும்னு வந்தால் அவருக்காக வாதாடுவது தொழில் தர்மம்னு இவங்க தான் சொன்னாங்க, நீங்கள் மறந்துடாதீங்க. அவர் நேஷனல் லெவல் லீடர், இவர் அந்த அவர் குற்றம் செஞ்சிட்டாரு, தவறிழைத்து விட்டார் என்று ஊர் ஃபுல்லாக இவங்க இயக்கம் நடத்திட்டு இருந்தாங்க. அந்த கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் உச்ச நீதிமன்றத்தில் வாதாடினார். இது ரெண்டையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு நான் கேட்குறேன். இல்லை இல்லை, நீங்கள் தொடர்ந்து இதை வந்து இந்த கேள்வி வச்சுக்கிட்டு நாமளும் தொடர்ந்து பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அவருடைய வழக்கறிஞர் பணி அவர் செய்கிறாருங்க. அப்போ வந்து நீட்டுக்கு வந்து சிதம்பரம் எதிர்ன்னு ஒத்துக்கிறீங்களா நீங்க? நீட்டுக்கு சிதம்பரம் ஆதரவுன்றது ஒத்துக்கிறீங்களா? நல்லடி சிதம்பரம் தான் இனி ஆண்டவனே வந்தாலும் எழுத முடியாதுனாங்க. அப்ப நீங்க சொல்லுங்க, காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கீங்க, பிரைவேட் ஸ்கூல பொறுத்தளவுல அவங்க எவ்வளவு காசு வாங்கணுமோ அதுக்கான ஏற்பாடுகளை செய்வாங்க. அது உங்களுக்கு உபயோகமா இருக்கா இல்லையாங்கிறத பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. என்னுடைய கேள்வி, நீங்க டாக்டர்ஸ் அல்லது என்ஜினியர்ஸ் அல்லது பொதுவெளியில வேலைக்கு வரக்கூடிய நபர்கள், அவங்களுடைய வாழ்க்கைக்கான தேவை அல்லது ஆராய்ச்சி படிப்புகள், இதுல எல்லாம் ஹிந்தி படிச்சிருந்ததுனால இந்த அளவுக்கு இது உதவிகரமாக இருந்தது என்று சொல்லுங்க. இப்ப நீங்க அது ஒன்றும் அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க வந்து இன்னைக்கும் ஜெர்மன்ல நீங்க வந்து ரோபோட்டிக்ஸ் படிக்க போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி போறவங்க ஜெர்மன் படிச்சா அங்க வந்து அட்மிஷன் கிடைக்கிறது ஈஸி, ஃபீஸ் கம்மி, கொஞ்ச நாள்ல கத்துக்கிட்டு போயிடுறாங்களே. பிரான்ஸுக்கு போறவங்க அப்படி போயிடுறாங்களே. நம்ம ஊர் பிள்ளைங்க நிறைய பேர் சைனால போய் டாக்டர் படிச்சுட்டு தானே வர்றாங்க. நீங்க வந்து அவங்க ஏன் கொடுக்குறாங்க, நீங்க ஏன் கொடுக்கலன்னு கேட்காதீங்க. அவங்க கொடுத்ததுனால இவங்களுக்கு என்ன லாபம் இருந்தது, அந்த லாபம் இது தடப்பட்டு போச்சுன்னு சொன்னா கரெக்டு, கட்டாயம் அது கேட்கணும் அப்படிங்கிறதுல. இப்பவும் நான் சொல்றேன், எந்த மாணவனும் படிக்க வேண்டாம் என்பது என்னுடைய அடிப்படையான பொசிஷன் அல்ல. எல்லா மொழிகளையும் கற்றுக்கொண்டாலும் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. பட் எந்த ஒரு மொழியையும் திணிப்பதன் மீதான் இந்த மாதிரியான பிரச்சனை வருது. நீங்க இப்ப ஆயுஷ் சம்பந்தமா சொல்லும் போது இவங்க சொன்னாங்கல்ல, அதுதான் அதைத்தான் சொல்றேன். அந்த அப்ரோச் ஓகே, இந்த அதிகாரி என்ன அவர் தான் சொல்லணும்னு என்ன இருக்கு? இந்த அதிகாரிக்கு அவர் ஆங்கிலம் தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. ரெண்டு விஷயம் அதுக்குள்ள இருக்கு. ஆங்கிலத்துல ஃப்ளூவெண்டா பேச முடியாதுன்னு, ஆங்கிலத்துல ஃப்ளூவெண்டா பேச முடியாத ஒருத்தர் யூபிஎஸ்சி வழியா நீங்க வந்து பொறுப்புக்கு வர முடியாது. அப்ப நீங்க இடைச்சர்கள்ல சைட்ல கொண்டு வர்றீங்க. நீங்க வருஷத்துக்கு 50 கோடி ரூபா ஆசிரியர்களை நியமிப்பதற்காக மத்திய அரசாங்கம் இந்திய ஆசிரியர்களை நியமிப்பதற்காக கொடுக்குறீங்க. எங்க ஊர்ல இருக்கிற மயில்கல்ல கொண்டாந்து நீங்க இந்தியில எழுதுறீங்க. நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, இதெல்லாம் எங்களை இரிட்டேட் பண்ணுதுன்னு நான் சொல்ல விரும்புறேன். நீங்க அதை திரும்ப திரும்ப, நான் வேற எந்த இடத்துல நான் வந்து சூரத்துக்கு பக்கத்துல ஓஎன்ஜிசி ஒன்றுக்கு ஹசீரான்னு ஒரு இடத்துல அங்க நான் வேலை பார்க்க போயிருந்தேன். எங்களுக்கு நாங்க வந்து அங்க இருக்கக்கூடிய குஜராத்தியும் கத்துக்கல, ஹிந்தியும் கத்துக்கல, ஆனா எங்களுக்கு சமையல்காரராக வந்தவர் இது எதுவும் தெரியாதது தெரியாதவர் அங்கே வந்து அது ரெண்டையும் கற்றுக்கிட்டார். ஏன்னா அவருக்கு தேவை இருந்தது அங்கங்கே போகும்போது. நாங்கள் ஒன்றும் பட்னியாகவும் கிடக்கல, எங்களுக்கு தெரியாததுனால அங்கே போய் இல்லாமலும் இல்லை.
ப்ராப்ளம் என்னன்னா நீங்க இதன் பயன்பாடு என்ன என்று கேட்கும்போது, நீங்க தனியார் பள்ளியில சொல்லி கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, இவங்களுக்கு இல்லைன்னு சொல்றீங்க. தனியார் பள்ளி இது மாதிரி நூற்றுக்கணக்கில் வெவ்வேறு விதமான விஷயங்களில் சொல்லி கொடுத்து எங்கிட்ட அது இருக்கு இது இருக்கு அதுக்கு காசு கொடு இது காசு கொடுன்னு கேட்பாங்க. இப்ப இவங்கெல்லாம் சொல்றதை பார்க்கும்போது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எல்லா திசையும் சண்டித்தனம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான வாதத்து தான் வராங்க. என்ன கேட்டாலும் அவன் வந்து எனக்கு வேணாம், எனக்கு இது வேண்டாம், எனக்கு அதை பண்ணி கொடு இதை பண்ணி கொடுன்னு கேட்கறது. நீங்க இதில் இந்திய ஒன்றியத்துக்குள்ள இந்திய ஒன்றியம்னு வருது இல்ல, அப்ப இந்திய ஒன்றியத்துக்குள்ள ஏதாவது ஒண்ணுக்கு அடாப்ட் ஆகணும் இல்ல, எதுவுமே நான் வரமாட்டேன் அப்படிங்கிற சரியா முதல்ல. ராஜஸ்தான்ல சமீபத்துல கூட போன நூற்றாண்டினுடைய இறுதியில், அதாவது 1989 என்னவோன்னு நினைக்கிறேன், உடன்கட்டை ஏறுறது இருந்தது. தமிழ்நாட்டில் இருந்ததா? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு சொத்துரிமை வந்து எவ்வளோ நாளாச்சு? இப்போதானே உச்சநீதிமன்றம் இப்போதானே எல்லா இடத்துக்கும் சொல்லுது. ப்ராப்ளம் என்னன்னா இதுக்கெல்லாம் சண்டித்தனம் பண்ணுறது இல்லை, எதிர்த்து நிற்கிதுங்கிறத நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கங்க. சி, தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து, நான் இப்போ முதல்ல இருந்தே அவர் வேறு சில விஷயங்களை பேசியிருக்கார், இந்தியா அப்படின்னு சொல்லும்போது இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன, ஒரு 10 பேர் பேசுகிற மொழி, 10 பேர் புலங்குகிற கலாச்சாரம் உட்பட எல்லா கலாச்சாரத்தையும் ஒன்றா கலக்கிறது இல்லை, ஒருத்தரை இன்னொருத்தர் அங்கீகரிக்கிறது. அதை நீங்கள் அங்கீகரிக்க மாட்டேன்றீங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நண்பர் நாராயணன் சொன்னார் 1947 சமஸ்கிருதம் நிறைய பேர் பேசுனாங்களா? சமஸ்கிருதத்தை நான் என்ன சொல்கிறேன், சமஸ்கிருதத்தை பெரியார் ஆதரிக்கட்டும் அல்லது அம்பேத்கர் ஆதரிக்கட்டும் அல்லது யாரோ ஒருத்தரை ஆதரிக்கட்டும், பெரிய தலைவர்கள் எல்லாமே ஆதரிக்கட்டும், லாஜிக் இல்லைன்னா நீங்க தலைவர் சொன்னா ஏத்துப்பீங்களா? ஏத்துக்க மாட்டோம்ல. ஸோ லாஜிக்கலா நீங்க நான் ஏன் இதை செய்யணும்? சரி, நீங்க ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்றது ஒரு அம்சம், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்றது, ஒற்றுமையா இருக்கணுங்கிறத நான் ஏத்துக்கிறேன். அப்படி இல்லவே இல்லைங்கிறாங்களே. இல்லை, அதுதான் உங்களுடைய கடந்த காலத்துல செயல்பாடும் நடைமுறையும் தான் இதை நீங்கள் சொல்கிற வார்த்தையின் மீது நம்பிக்கை வரணுமா இல்லையாங்கிறத உருவாக்குறது. நீங்கள் எனக்கு என்னெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொன்னால், இடைக்காலத்தில் இந்தி, இறுதியாக சமஸ்கிருதம் என்று ஏன் சொன்னீர்கள்? இந்தி படிப்பதால் எனக்கு இந்த நேரத்தில் இந்த காரணத்தினால இது அவசியம் என்று எதையாவது நீங்கள் இதுவரை சொல்லியிருக்கீங்களா? தமிழ்நாடு இந்தியை ஏற்றுக்கொள்ளாததால் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ஆனா நான் வேற சில விஷயங்களையும் சொல்ல முடியும். இப்படி திணித்ததன் மூலமாக போஜ்புரி போன்ற மொழிகள் பாதுகாப்பற்ற நிலைமையில போயிருச்சு என்பதை நம்ம பார்க்கறோம். அவர் சொன்னாரு, அதை எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, இது 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 வந்து ஒரு ஒரு தந்திரமான ஒரு வாதம் பார்த்துக்கங்க. ஐயோ, அது வீக்கா இருக்குங்க, அதுக்கு கொடுக்கணும்னு, அதுக்காக எனக்கு பட்டினி போடுவீங்களா? தமிழுக்கு இந்த காலத்தில் நீங்க சொல்றது கரெக்ட், எந்த நான் 10 பேர் பேசுற லாங்குவேஜையும் வளர்க்கணும், அந்த மொழியும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். சமஸ்கிருதத்தையும் அப்படித்தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனா சமஸ்கிருதத்தின் மேல ஏன் எனக்கு ஏன் கோபம் வருதுன்னா, சமஸ்கிருதத்தை பேசக்கூடாது கேட்க கூடாது என்று நீங்கள், அதுல நான் பாடம் படிக்க கூடாது என்று ஒரு 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 ரிலீஜியஸ் இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, இன்னொரு கலாச்சாரத்தை என்கிட்ட கொண்டாந்து நீங்க திணிக்கணும்னு நினைக்காதீங்க. நான் தேவைன்னா நான் தேடி படிச்சுப்பேன். நீங்க இதுலதான் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அப்போ இதுவரை நான் கேட்கறேங்க, மும்மொழி கொள்கை அமல்படுத்தியிருக்கீங்கல்ல, உத்தரப்பிரதேசத்துல 3வது மொழியா எந்த மொழியை யார் படித்திருக்கிறார்கள் சொல்லுங்க? அல்லது பீகார்ல 3வது மொழியாக யார் படித்திருக்கிறார்கள், எவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க நீங்க சொல்லுங்க? இதே போல மத்திய பிரதேசத்துல எவ்வளவு பேர் 3வது மொழியாக வேறு ஒரு மொழியை படிச்சிருக்காங்க நீங்க சொல்லுங்க? இப்ப இதுல வருதுல, இப்ப இதுல வந்து சவுத் இந்தியன் லாங்குவேஜ் தான் எடுக்கலாம்ல அவங்க. அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க இதுவரை நீங்க ஏற்கனவே என்ன சொன்னீங்கன்னா, எல்லாரும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டோம், தமிழ்நாடு மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸோ மும்மொழி கொள்கை எல்லா இடத்துலையும் அமலாயிருச்சா? அமலாயிருச்சு. நீங்க கேரளால இந்தி படிக்கிறாங்கிறத மட்டும் சொன்னீங்க. நான் என்ன கேட்கிறேன், உத்தரப்பிரதேசத்திலும் மத்திய பிரதேசத்திலும் 3வது மொழியாக எதை படிக்கிறார்கள் என்ற கேள்வியை நான் முன்வைத்திருக்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க.